இன்னைக்கு ஆட்டு குடல் சமையல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க குடல் சமைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நமக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு அவங்க ஆசைக்காகவும் நம்ம ஆசைக்காகவும் இன்னைக்கு குடல் சமைக்க போறோம் நாங்க இன்னைக்கு சமைச்சு ருசியா சாப்பிட போறோம் சுடுதண்ணிகளை போட்டு பச்சை தண்ணியில போட்டு தேய்ச்சோம்னா குடல் சுத்தமா வந்துடும் மச்சி பல பல நாக்கிட்டுக்கா நீ சாப்பிடுறதுக்கா உடலை அலசுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது முதல்ல வெளிப்புறத்தை இப்படி நல்லா அலசிக்கிறோம் அலசிட்டு உள்புறத்தை அலசுறதுக்கு முதல்ல குடலை பிரட்டணும் குடலை எப்படி பிரட்டுறதுனா ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே விட்டோம்னா அப்படியே ட்ரெயின் ஓட்ட வேண்டியதான் வெளியில் உள்ளே வந்துடும் அப்படியே நம்ம அதை பிரட்டிட்டு நம்ம தண்ணிகளை போட்டு அலசிட்டு சமைச்சிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் ஏய் இது தணிக்க மாட்டேங்குது மஞ்ச சாந்து சைலண்டா இருக்கீங்க எல்லாரும் இல்லை இல்லை கான்சென்ட்ரேஷன் மல்லி அரைச்சாச்சு மிளகாய் இப்படி முனிக்கி போட்டு அரைச்சா கொஞ்சம் ஈஸியாக அரைக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சோம்னா உடனே அரைக்கலாம் வந்துட்டு ஆரம்பிச்சிடலாம் ஆ நீங்கள் ஆரம்பிங்க ஏற்றா நாங்கள் அதுக்கே அரைச்சி கொண்டு வந்துடு சட்டி ஏற்றவா ஆ ஏற்றுங்க 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 செட்டில் ஆட்டின சுத்தமான நல்ல எண்ணெய் வகை
வெந்தயம் கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு ஆட்டு குடல் கறி அம்மியில் அரைச்ச மஞ்சள் சாந்து மஞ்சள் சாந்து போட்டுவிட்டு தான் தக்காளி போடணும் அப்போ தான் கவிச்சு மாறும் கல் உப்பு குடல் வேக வச்ச தண்ணி ஆ இன்னும் பா பின்னுங்க பா ஐயனாரு மிளகா சாம்பார் தயாரா கொஞ்சம் வேக பண்ணு வேக பண்ணு அம்மியில் அரைச்ச சீரக சாந்து அம்மியில் அரைச்ச சோம்பு சாந்து அம்மியில் அரைச்ச மல்லி சாந்து இந்த அம்மியில் அரைச்ச மிளகா சாந்து அப்படியே போடுப்பா அதில் அம்மியில் அரைச்சது மஞ்சளாக தான் இருக்கு தேங்காய் பால் நம்ம பாரம்பரிய முறையில் அம்மியில் அரைச்ச மசாலா நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் சுத்தமாக க்ளீன் பண்ண குடல் குழம்பு செம்மையாக இருக்குது குடல் அங்கே அப்படியே நீட்டாக க்ளீன் பண்ணி சாப்பிட்டோன்னே நல்லா சுவாக இருக்குது இதுதான் உடம்புக்கு ஆரோக்கியமே அண்ணே சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பராக இருக்குண்ணே தாத்தா சாப்பாடு எப்படி இருந்துச்சு சாப்பாடு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அம்மா எப்படி இருந்துச்சு சரி 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 சூப்பரா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கா நம்ம தாத்தா சமைக்கிறது நல்லா சமைக்கிறாங்க எங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணலாம் பிரமாதம்